பாஸ்தா சிக்கன் எல்லாமே வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னா பார்க்கலாம் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ரெடியாக வச்சுப்போம் இதுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம முதல்ல பாஸ்தாவை சேர்த்துடலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இதை இப்போ நம்ம ஒரு கையளவுக்கு நம்ம பாஸ்தா சேர்த்துடலாம் இப்போ நல்லாவே வெந்துருச்சு போதும் ரொம்ப விட்டோம்னா வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை இப்போ நம்ம இருந்து அந்த வெறும் பாஸ்தா மட்டும் தனியாக வெளியே எடுத்து ஆற வச்சுக்கலாம் அடுத்ததான் ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் என்ன ஊற்றிருக்கிறேன் அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ எங்கிட்ட வந்து ஒரு தின் ஸ்லைஸ் ஆஃப் சிக்கன் வச்சுருக்கிறேன் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு மிளகு தூள் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வேஸ்ட்டாக மாற்றி போட்டலாம் இப்போ இந்த பகுதிக்கு தேவையான மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து இந்த மாதிரி தான் சேர்க்கணும் பொறிச்சி அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது நமக்கு வேணும்னா நார்மலாக ஒரு பீஸ் சிக்கன்லாம் வாங்கி அதை நம்ம அவிச்சு அந்த வெறும் ஃப்ளஷ் மட்டும் பிச்சு உள்ளே போட்டு சேலட்டில் போட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சு தான் சேர்க்கணும் இந்த மாதிரி பீஸ் தான் சேர்க்கணும் இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது இப்போ நல்லா சிக்கன் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு ரெண்டு பக்கமுமே நல்லா பொறிஞ்சிடுச்சு அதனால் இப்போ அதை நம்ம வந்து எடுத்துடலாம் பவுல் எடுத்து அதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப க்ரீம் நான் இதில் 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட க்ரீம் சேர்க்குறேன் அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மயோனீஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் இப்போ நான் வந்து இந்த பாஸ்தாவை இருத்து வச்சுருக்கிறேன் தண்ணி இல்லாமல் அதையும் நம்ம உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்ச சிக்கனை இது மாதிரி சின்ன சின்னதாக பீசஸாக பிச்சு வச்சுருக்கிறேன் அதை உள்ளே போட்டுருவோம் அப்புறம் ஒரு அரிப்பில் நான் கொஞ்சம் சோளம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி கொஞ்சம் கேரட் இது எல்லாத்தையுமே கொஞ்சோண்டு உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த அவிச்சதை எடுத்து இருத்து ரெடியாக வச்சுருக்கிறேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் இது எல்லாத்தையுமே இந்த க்ரீமோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் சேர்த்துக்க க்ரீம் பெப்பர் பவுடர் எல்லாமே அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டி போச்சுன்னா நீங்கள் போட்டு உங்களுக்கு தேவைன்னா இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் நம்மளோட சாலட் ரெடி ஆயிடுச்சு மெக்சிகன் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன